Hi friends, welcome back to Pavi's Kitchen. Friends, இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான நெய்ச்சோறும் ஜீரக சம்பாரிசி எடுத்துருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு சிம்பிளாக டக்குனு வேலை முடிய மாதிரி கோயிலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தோம் நேராயிட்டு. அதனால் ஒரு சிம்பிளாக ஒரு நெய்ச்சோறும் ஒரு 1/2 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து கழுவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வைக்க போகிறேன். தேங்காய் பால், மட்டன் குழம்பு, நெய்ச்சோறு, தயிர் வெங்காயம். சிம்பிள் சாப்பாடு, நல்ல டேஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மட்டனுக்கு மஞ்சள் பொடி, கொஞ்சம் பாதி உப்பு, ஒரு 3 இனுக்கு கருவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு வேக வைக்க போகிறேன். ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு விசில் வச்சுருங்க. ஒரு 4 விசில் போதும். மட்டன் வந்து கொஞ்சம் இளம் ஆட்டுக்கறி தான் இது. கொஞ்சம் முத்தின ஆடுனா ஒரு 4-5 விசில் வச்சா தான் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பார்க்க இளம் ஆட்டுக்கறி மாதிரி இருக்கிறதுனால ஒரு 3 இல்லைன்னா 4 விசில் வச்சா போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெய்ச்சோறு வைக்க போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், வெங்காயம் மட்டும் கட் பண்ணால் போதும், டக்குனி வச்சிடலாம். இந்த நெய்ச்சோறு இப்போ தாளிப்போம். பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 அன்னாசி பூ, கடல் பாசி 2, ஜாதிக்காய் கொஞ்சம், ஒரு சீவி போட்டுக்கோங்க. இந்த பாக்கு மாதிரி இருக்கும், சீவி போட்டுங்க, நிறைய போடாதீங்க. நல்லா புரிஞ்சிச்சு. கொஞ்சம் பட்டைத்தூள் ஆட் பண்ணிக்கிடே, நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வெங்காயம் போடுவோம். ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். போதும், 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளருக்கு 1 வெங்காயம், 1 டம்ளருக்கு 2 வெங்காயம், பாதி மல்லிக்கீரையும் பாதி புதினாவும் இப்போ சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. குக்கரில் தான் நெய் வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா பொரியணும், கலர் ப்ரௌன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு துண்டு ரம்பாயில் போட்டு இந்த மறந்துட்டேன் போடுறதுக்கு, அதை நறுக்கி போட்டு வதக்கியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் அரிசியை, அதை போடுவோம். கொஞ்சம் நல்லா கிளறிக்கோங்க, அரிசி உடஞ்சிடாம மெதுவாக கிளறிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க மறந்துட்டு. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு வந்து ஃபஸ்ட்லாம் நான் தண்ணியில் தான் கரைச்சி ஊற்றுவேன். இப்போ போட்டு வதக்கியிருக்கேன், நல்லா டேஸ்ட் கரெக்டாக தான் வரும். இப்போ தண்ணி கரெக்டாக அளந்து வச்சுருக்கேன். 10 நிமிஷம் அரிசியை ஊற வச்சதுனால ஒரு 3.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு
இவ்வளோதான். எல்லாம் உப்பு பார்த்து கரெக்டாக சிறுக மல்லிக்கீரை புதினாவும் போட்டு ஒரு விசில் வச்சா போதும். ஒரு விசில் வச்சாலே கரெக்டாக ரெடி ஆகிடும். என் குக்கருக்கு ஒரு விசில் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா குழம்பு ஊற்றி சாப்பிட்றனால அதுக்கும் உப்பு இருக்கும், அதனால பார்த்து போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் நல்லா இருக்கும் இந்த சாப்பாடு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குக்கரை மூடி வைக்க போகிறேன். இதுக்கு வந்து தண்ணிக்கு பதிலாக ஒரு கப்பு தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கல, ஏன்னா மட்டனுக்கு தேங்காய் பால் சேர்க்குறதுனால அந்த நெய்ச்சத்து அதிகமாக இருக்கவங்கக்காக நான் சேர்க்கலை. நீங்கள் தேங்காய் பால் ஊற்றியும் பிரியாணி பண்ணலாம், நெய்ச்சோறு பண்ணலாம். இது சிம்பிளான ஃப்ரெண்ட்ஸ், தயிர், பெரிய வெங்காயம், குடமிளகாய் விளம்பு போட்டு ஒரு தயிர் ஒரு சப்ஜி ரெடி பண்ணியிருக்கேன். இது அந்த சோறுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரணிக்கிறதுக்கும் நல்ல இது பண்ணும். அதனால் நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேங்காய் பால் மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். மரச்சக்கு நல்லெண்ணெய் போதும். பெருஞ்சீரகம், கொஞ்சம் பட்டைப்பொடி, கருவேப்பிலை, ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம், நல்ல வதங்கட்டும் வெங்காயம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெளுத்து சேர்க்கேன். இந்த சட்டி வந்து 2 வச்சுருக்கேன், 1 மீன் குழம்புக்கு, 1 சிக்கன் மட்டன் வைக்கிறதுக்கு. 2 ஒரே மாதிரி இருக்கனால ஒரே சட்டியும் வெளுத்துறாதீங்க. இப்போ மல்லிக்கீரை போட்டுக்கோங்க கொஞ்சமாக. தக்காளி சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இதுவும் 1/2 கிலோ கணக்கு வரும். 1/2 கிலோ சின்ன வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி. இப்போ தான் கிரேவி நல்லா வரும், அதனால் சேர்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நெய்ச்சோறு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக உதிரி உதிரி அழகாக நம்ம குக்கர்லேயே பண்ணலாம். இதில் வந்து கடைசியாக முந்திரி பருப்பு தாளித்து ஊற்றினாலும் ஊற்றலாம். என் பிள்ளைங்களுக்கு அது பிடிக்காது, அதனால் நான் ஊற்ற மாட்டேன். இப்படி சாப்பிட்றோம். நல்ல அந்த மட்டன் குழம்புக்கும் அந்த சோறுக்கும் நல்ல காம்பினேஷன், நல்லா இருக்கும். தயிர் வெங்காயம் வைக்க போகிறேன். சின்ன வெங்காயமும் இது குடமிளகாயும் போட்டு ஒரு தயிர் வெங்காயம் வைக்க போகிறேன். சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். கரெக்டாக 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கொஞ்சம் மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. ஆச்சி மட்டன் மசாலா போடுறேன். 1/2 கிலோவுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு தேங்காயில் 1/2 முறி தேங்காய் எடுத்து கட்டியாக பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மட்டனை வேக வச்சுருக்கல, அதை போடுறேன். 1/4 மட்டன் வந்துருச்சு. இந்த மசாலா எல்லாம் மட்டனில் சேர்ந்து நல்லா கொதித்து ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு, எப்போவுமே மண்சட்டியில் வச்சிங்கன்னா நல்லா கொதித்த உடனே சிம்மில் போட்டுருங்க. அப்போ நமக்கு கேஸும் மிச்சம், நல்லா கிரேவியும் நல்லா அழகாக கிடைக்கும். இப்போ உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நல்லா கொதி
வதக்கிட்டோம், உப்பு போட்டேன். இறக்கும்போது மீதி இருக்க மல்லிக்கீரையை போட்டு இறக்கிடலாம். இப்போ கொதிச்சு 10 நிமிஷம் ஆன பிறகு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய்பால் மட்டன் குழம்பு தயாராகிட்டு பாருங்க. இந்த நெய்ச்சோறுக்கும் இந்த குழம்புக்கும் நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்க. இதே மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி வச்சு பாருங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.